ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்டில் அதிகளவு ரசிகர்கள் இருக்கக்கூடிய வீரர்களில் ஒருத்தர் தான் தோனி. நம்ம தோனிக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க போட்டியில் அதிரடியாக விளையாடுறதால மட்டும் கிடையாது, அவங்களோட நல்ல பண்புகளை பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க. தோனி வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈக்குவலாக பழகுவாங்க. அணியில் சீனியர் வீரராக இருந்தாலும் சரி, ஜூனியர் வீரராக இருந்தாலும் சரி, சம அளவு மரியாதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. போட்டியில எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சரி, அணியை வந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்துவாங்க. அணியில இருக்க வீரர்களுக்கும் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்களோட நிறைய நல்ல குணங்களை பார்த்து நிறைய பேர் வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க. அந்த வகையில இயக்குனர் விக்னேஷ் சிவன் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி வந்து பிரதமரா கூட வரலாம், தோனி வந்து கிரிக்கெட்டோட மட்டும் இல்லாம அரசியலையும் அவங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களோட கருத்தை பதிவிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு நிறைய ரசிகர்களும் அவங்களுடைய ஆதரவை கொடுத்துருப்பாங்க. இனியில நம்ம தல தோனி வந்து இப்ப பூனே கிரிக்கெட் மைதானத்தை பராமரிச்ச ஊழியர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பூனே மைதானத்துல பராமரிப்புல ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம தோனி தலா 20,000 ரூபாய அவங்களோட சம்பளத்திலேருந்து வந்து உதவி தொகையா கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த நல்ல குணத்தை பார்த்து நிறைய ரசிகர்கள் வந்து தோனிய பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல குணம் உள்ளவங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுடைய கருத்தை பதிவிட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.